கேரளாவில் புதியதாக வைரஸ் பரவி இருக்கிறது. இதில் 2 பேர் தற்போது பலியாகியுள்ளனர். கோழிக்கோடு, மலப்புரம் மாவட்டங்களில் இதுவரை 10 பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் பரவும் புதிய வகை வைரஸில் 2 பேர் தற்போது பலியாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கோழிக்கோடு, மலப்புரம் மாவட்டங்களில் இதுவரை 10 பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லோகேஷ் இணைகிறார். வணக்கம் லோகேஷ், இது பற்றி விரிவா பதிவு செய்யுங்க. கேரளாவை பொறுத்தவரையில் டங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா பல்வேறு காய்ச்சல் வகைகள் வரிசையில் வந்த நிலையில் தற்போது புதிய வகையாக தற்போது வெஸ்ட் நைல் காய்ச்சல் பரவி வருகிறது. இந்த வெஸ்ட் நைல் காய்ச்சல் என்பது 1937 உகாண்டா நாட்டில் வெஸ்ட் நைல் பகுதியில் முதல் முதலாக கண்டறியப்பட்ட காய்ச்சல். தற்போது கேரளாவிலும் இந்த காய்ச்சல் பாதிப்பானது வந்துள்ளது. குறிப்பாக கியூ லெக்ஸ் கொதுகளால் பரவி வரும் இந்த வெஸ்ட் நைல் காய்ச்சலுக்கு மனிதர்கள் மட்டுமல்லாது பறவைகளும் தாக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக பறவைகளில், காகங்களில் இந்த வைரஸ் காய்ச்சல் நோய் அதிகம் காணப்படுவதாகவும் அதன் வழியே மனிதர்களுக்கும் அதிவேகமாக பரவ வாய்ப்புள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் எச்சரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கேரளாவில் கோழிக்கோடு, மலப்புரம், திருச்சூர் மாவட்டங்களில் இதுவரை 10க்கும் மேற்பட்டோர் வெஸ்ட் நைல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக இந்த இதில் 2 பேர் மாநிலம் முழுவதும் சுமார் 2 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழந்தார்கள் என்ற தகவல் இதுவரை சுகாதாரத்துறையின் தெரியப்படுத்தவில்லை. குறிப்பாக கோழிக்கோடு, மலப்புரம் மாவட்டங்கள் மருத்துவக் கல்லூரிகளில் வெஸ்ட் நைல் காய்ச்சலுக்காக சிறப்பு சிகிச்சை வார்டுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் மாநிலம் முழுவதும் வெஸ்ட் நைல் காய்ச்சல் பரவுவதை பாதிப்பை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளும் சுகாதாரத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2011 ஆலப்புழா மாவட்டத்தில் ஒருவருக்கு வெஸ்ட் நைல் காய்ச்சல் கண்டறியப்பட்ட நிலையில் அவரை அந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டும் அவர் குணப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து தற்போது இந்த வெஸ்ட் நைல் காய்ச்சலுக்கு 2 பேர் பலியாகியுள்ள சம்பவம் கேரளாவை மீண்டும் மக்களை மீண்டும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக நீர்நிலைகள், அதே போன்ற சதுப்பு நிலங்களில் காணப்படும் இந்த கொசுக்களால் கியூ லெக்ஸ் கொசுக்களால் இந்த நோயானது பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதாரத்துறையினர் மற்றும் பல்வேறு ஊராட்சி நிர்வாகங்கள், நகராட்சி நிர்வாகங்களால் இந்த கொசு ஒழிப்பு பணிகளிலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட காய்ச்சல்கள் கொதுவால் கொசுக்களால் பரவி வரும் நிலையில் தற்போது மீண்டும் இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் காய்ச்சலானது கொசுக்களால் பரவி வருவதால் மக்கள் மிகவும் அச்சப்படுத்தும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயா, கூடுதல் விவரங்கள் அளித்தமைக்கு நன்றி லோகேஷ்.